தைப்பொங்கல் திருநாளை வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் நாலு நாள் விசேஷமாக கொண்டாடுறோம் இல்லையா. அதோடைய சிறப்பு என்ன, ஆன்மீக கண்ணோட்டத்தில் அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். தைப்பொங்கல் திருநாள் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறோம். முதல் நாள் நாலு நாளில் முதல் நாள் வந்து போகி பண்டிகை அப்படின்னு கொண்டாடுறோம். அது என்ன போகி அப்படின்னா, பழையன கழிதலும் புதியன புகுதலும். பழைய பொருட்கள் வீட்டில் இருந்தால் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சு, வேண்டாத பொருட்கள்லாம் தூக்கி எறிஞ்சு, வீடெல்லாம் ஒற்றை அடித்து வண்ணம் பூசி அன்றைக்கி அதை விசேஷமாக கொண்டாடுறாங்க. அதுக்கு தாத்பரியம் என்ன, பொதுவாகவே ஹிந்து கலாச்சாரத்தில் ஒவ்வொரு பண்டிகை ஒவ்வொரு விழாவுக்குமே ஒரு முக்கியமான கருத்தும் தாத்பரியம் இருக்கும். அப்படி பார்க்கணும்னா பழையன கழிதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம் மனதிற்குள் உள்ள தேவையற்ற சிந்தனைகள் எண்ணங்கள் அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சு புதியன புகுதல் அப்படின்னா, நல்ல எண்ணங்கள் நற்சிந்தனைகளை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்றது தான் அதோடய தாத்பரியம் ஆன்மீக கண்ணோட்டத்தில். அடுத்து தைமகளை வந்து இரண்டாவது நாள் வரவேற்கிறாங்க. அது என்ன தாத்பரியம், இயற்கைக்கு நம்ம நன்றி தெரிவிக்கிறது. இந்த இயற்கையின் மூலமாகத்தான் நம்மளுக்கு வந்து இந்த எல்லா விசேஷங்களுமே கிடைச்சது இல்லையா, நம்ம வாழ்நாள் அதை கொண்டாடுறது தான். உழவர் திருநாள், உழவன் என்ன பண்ணுறான், ஆடி மாதம் விதை விதைத்து மழைக்காலத்தில் ஃபுல்லாக அந்த பயிர் வளைஞ்சோடனையும் மார்கழி மாதம் வந்து அந்த கடைசி நாள் வந்து அறுவடை செய்து அடுத்த நாள் தை மகளுக்கு வந்து தை திங்கள் பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த சூரிய பகவானுக்கு அவரோட கருணை இல்லாமல் அந்த ஒளி இல்லாமல் நம்மளால் ஜீவிதமே பண்ண முடியாது இல்லையா, எந்த ஜீவராசிகளுமே அவருக்கு வந்து அந்த புது அரிசியை விளைச்சலில் கிடைச்ச புது அரிசியை வந்து வெள்ளம் போட்டு கரும்பு வைத்து இஞ்சி மஞ்சள் என்ன பொருட்கள்லாம் இருக்கோ எல்லாம் வச்சு நன்றி செலுத்தி கொண்டாடுறது தான் தைப்பொங்கல் இரண்டாம் நாள். அன்னைக்கு மூன்றாவது நாள் இல்லை, உழவன் வந்து தனியாக எந்த செயலையுமே வந்து செய்ய முடியாது, அவனுக்கு வந்து அந்த ஏற்கலப்பைக்கு உதவி செய்தது அந்த பசுக்களும் காளைகளும் தான். அப்போ அந்த காளைக்கு வந்து கால்நடைகளுக்கு வந்து நன்றி செலுத்துவதற்காக மூன்றாவது நாள் வந்து அந்த மாட்டுப்பொங்கல். அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, மாடுகளெல்லாம் குளிக்க வச்சு கொம்புகளுக்கு வண்ணம் தீட்டி அவங்களுக்கு பொங்கல் வைத்து சில நம்ம வந்து சந்தோஷமாக அதை வந்து கொண்டாடுறாங்க. அப்போ அன்றைக்கி ஒரு சில சமூகத்தினர் என்ன பண்ணுறாங்க, கணுப்பொடி அப்படின்னு வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த கால்நடைகளுக்கு வந்து நம்மளுடைய அண்ணன் அதோடைய ஆன்மீக கண்ணோட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்மளை உடன் பிறந்தவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால்நடைகளுக்கு கணுப்பொடி வைப்பது. நாலாவது நாள் பார்த்திங்கன்னா காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். இந்த காணும் பொங்கல்னா உற்றார் உறவினர் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அவங்க எல்லோரும் சேர்ந்து கடற்கரை அல்லது ஆற்றங்கரையில் கொண்டு போய் உணவுகளெல்லாம் வைத்து பரிமாறி இனிப்புகளை பரிமாறி சந்தோஷமாக அதை கொண்டாடுறாங்க. இதுதான் இந்த நாலு நாளுமே விசேஷமாக இந்த தைப்பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுது. இந்த தைப்பொங்கல் திருநாள் நம்ம இங்கே சொல்கிறோம் தமிழ்நாட்டில், இதை வந்து தென்னிந்தியாவில் கர்நாடகா ஆந்திரா மற்றும் சில மாநிலங்களில் மகர சங்கராந்தி அப்படின்னு கொண்டாடுறாங்க. இரண்டுமே ஒன்று தான், இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நாள். இந்த மகர சங்கராந்தியோட சிறப்பம்சம் ஆன்மீக கண்ணோட்டத்தில் என்ன அப்படின்னா, இந்த அன்னைக்கு சூரிய பகவான் வந்து மகர ராசியில் வந்து பிரவேசிக்கின்றார், வடக்கு திசை நோக்கி சென்று மகர ராசியில் பிரவேசிக்கின்றார். ரெண்டு சங்கராந்திகள் உண்டு, ஒன்று கிரக சங்கராந்தி, அது என்ன அப்படின்னா சூரிய பகவான் தெற்கு முகமாக சென்று கடகராசியில் பிரவேசிப்பது கிரக சங்கராந்தி, மகர சங்கராந்தி வடக்கு திசை நோக்கி வந்து மகர ராசியில் பிரவேசிக்கிறது. தெற்கு திசையில் போய் அந்த கடகராசியில் பிரவேசிக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணுறோம், தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்கிறோம். வடக்கு திசை நோக்கி மகர சங்கராந்தி காலம் வந்து அதுதான் வந்து உத்தராயண காலம், புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மகர சங்கராந்திலேருந்து ரதசப்தமி வரைக்கும் பூர்வ புண்ணிய காலம், ரொம்ப விசேஷமானது ஆன்மீக ரீதியில். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வளிமண்டலத்திலேருந்து அந்த சாத்வீக அதிர்வலைகள் வந்து அதிக அளவில் வந்து பூமியை நோக்கி அந்த தினங்களில் வந்தடைகிறது. இந்த தினங்களில் வந்து நம்ம வந்து ஆன்மீக பயிற்சிகள் என்ன முயற்சி எடுத்தாலும் அதுக்கு பலன் வந்து பல மடங்கு, அதனால் நம்ம வந்து ரொம்ப விசேஷமானது. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டங்களில் வந்து நம்ம வந்து தான தர்மங்கள் நிறைய செய்யணும். என்னென்ன தான தர்மங்கள் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னா, அரிசி, வெள்ளம், எள், பசு, குதிரை, நிலம், தங்கம், நிறைய பெரிய பட்டியலே இருக்குது. அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி தானம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த தான தர்மங்கள் வந்து இந்த ரொம்ப விசேஷம் இல்லையா. அப்படி இந்த காலத்தில் நம்மளால் பண்ண முடியலைன்னா
ஆன்மீகத்தை பரப்பக்கூடிய நிறுவனங்கள் அல்லது வந்து தர்மத்தைக்காக போராடுற நிறுவனங்களுக்கு நம்ம தானம் செய்வதும் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காலகட்டத்தில் வந்து ஒன்று வந்து நம்ம ஆன்மீக பயிற்சிக்கு ரொம்ப உயர்ந்த காலகட்டம், இரண்டாவது தான தர்மங்களுக்கு உயர்ந்த காலகட்டம். இந்த காலங்களில் பரிசு பொருட்களாக என்ன கொடுக்குறாங்க, சிலர் வந்து இந்த பிளாஸ்டிக் டப்பா, அப்புறம் அவங்களுக்கு பிடித்த பொருட்கள்லாம் வாங்கி தராங்க. அது வந்து ஆன்மீக பலன் தரக்கூடியதில்லை, சாத்வீக அதிர்வலைகள் அதில் வராது. அதற்கு பதிலாக ஆன்மீக முக்கியத்துவம் தரக்கூடிய ஆன்மீக நூல்கள், சாத்வீக பொருட்களை பரிசளிப்பது மிகவும் முக்கியம். எனவே இந்த மகர சங்கராந்தி, பொங்கல் திருநாள், இந்த நாளில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஆன்மீக பயிற்சியினை நிறைய முக்கியத்துவம் இருப்பதனால் பண்ணலாம், எவ்வளோ நம்மளால் முடியுமோ பண்ணலாம். அதே மாதிரி தான தர்மங்கள் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதையும் செய்து அந்த மகர சங்கராந்தி மற்றும் தைப்பொங்கலின் ஆன்மீக ரீதியில் உள்ள முழு பயன்களையும் நம்ம பெறலாம் அப்படின்னு கேட்டுக்கலாம். நன்றி.